ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி ஒன்று, காலையில் எழுந்து குளிச்சு வாசலுக்கு கோலம் போட்டு, எங்களது ரெண்டு வாசல் இருக்குது, ஒரு சின்ன கேட்டு ஒரு பெரிய கேட்டு, ரெண்டு இடத்துலையும் கோலம் போட்டு. இது வந்து அனுச்சி வீட்டுக்கிட்ட போட்ட கோலம். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்லா பூஜைலாம் பண்ணி சாமிக்கு பூ வச்சு விளக்கேற்றி, இன்றைக்கி ஆடி ஒன்றுன்றதுனால நல்லா சாமி அலங்காரம் பண்ணி, ஃபோட்டோஸ்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி, அழகாக விளக்கேற்றி எல்லாம் சாமி இன்றைக்கி கும்பிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமே ரொம்ப மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா அந்த பாருங்கள், எல்லா ஃபோட்டோக்கும் நல்லா மஞ்சள் குங்குமம் பூ, இந்த பூ எல்லோ கலர் சாமந்தியும் ரோஸ் ரெட் கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. பூஜை ரூமே ரொம்ப அழகாக இருக்குது. ரேகாவும் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. அடுத்து துளசி மாடத்துக்கும் இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு. விளக்கேற்றினா காற்றுக்கு வந்து விளக்கு எரியல. துளசிக்கும் பூஜை பண்ணியாச்சு, நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு, பூ வச்சு, ஊதுவத்தி ஏற்றி நல்லபடியாக துளசி பூஜையும் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆடின்றதுனால நல்லா எல்லாமே நல்லா சூப்பராக வந்தது இன்றைக்கி. அடுத்து வந்து சமையலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏதாவது அவசரமாக பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு தாளிச்சிட்ருக்கோம். நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து அரிசியும் சேர்த்துட்டோம் அதுக்குள்ளார. இப்போ வந்து குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டுறலாம். இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் ரைஸ் பாருங்கள், நல்லா வந்திருக்கு, நல்லா பளபளன்னு வந்துருக்கு பாருங்கள். அவசரமாக செஞ்சது எப்படி இருக்குன்னு தெரியல. ரேகாவும் சாப்பிட்றாங்க, ரேகா எதுவும் சொல்லலை. பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரேகா எதுவும் நான் சொல்லலை. எங்கே பக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? சான்ஸ் இல்லை. மத்தியானம் கோவாவுக்கும் சான்ஸ் இல்லை, பார்த்துக்கோ. எனக்குலாம் நிறைய ஒர்க் இருக்கு. ரெண்டு பக்கெட்ல துணி ஊறிட்டு இருக்கு, ரெண்டுத்தையும் துவைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் இன்னைக்கு. இது ஒரு பக்கெட்டு, இது ஒரு பக்கெட். அது பக்கெட் கிடையாது, குண்டா. சரி, குண்டா ஏதோ ஒண்ணு. இது துவைச்சாலும் காய போறதுக்கு இடம் இருக்குதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு துணி காஞ்சிட்டு இருக்குது. நேத்து துவைச்சு போட்ட துணி அது இன்னும் காயல, இன்னும் காயாம இருக்கு. ஆக்சுவலாக நேற்று வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. விடாமல் ஒரு வாரமாக இல்லை, 15-20 நாளாக பிடிச்ச மழை பிடிச்சிட்டே இருக்குது. துணி துவைக்கிறது ஒரு பாடுனா, அதை காய போடுறது பெரிய பாடு. என்னான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ காற்றடிக்குது, காயவே போட முடியறதில்ல துணி. இன்னைக்கு காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கு, காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா செம்ம காற்று, கையில் இப்படி பிடிச்சிட்டா அதே காஞ்சிரும் போல இருக்கு, அவ்வளோ காற்றடிக்குது. அதாவது துவைச்சி முடிச்சு கீழே போகிறதுக்குள்ளே எப்படி 1 ஹவர் ஆயிரும். அம்மா தண்ணி பிடிக்கிறியா? ஆமாக்கா. அப்படியே இந்த பக்கெட்ல இப்படி. ஏன் பைப் என்னாச்சு? அந்த டேப் அது உடஞ்சி போச்சு ரேகா. அதனால வந்து நம்ம பிரவீன் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு டேப் போட்டு வச்சிருக்காங்க. நீ எடுக்கிறது தானே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க மம்மியும் சித்தியும் துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி துணி துவைச்சு முடிக்கிறதுக்குள்ள 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். 1 ஹவருக்கு மேலே ஆகும், நீ போயிட்டு ரெடி ஆகும், நம்ம வீடியோஸ் பண்ணோம், ரீல்ஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, பாய். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நானும் தங்கச்சி பாப்பா ரேகாலாம் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 2-3 கிளிப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கா பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சது. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.